நல்ல ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஓனா manufacturing பண்ணிட்டு இருக்காங்க. மார்க்கெட்ல கஸ்டமர் என்ன ப்ராடக்ட் எல்லாம் பாக்குறாங்களோ அந்த மாதிரி எங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டா அதையும் நம்ம பண்ணி கொடுக்கிறோம். மூணு சோப்பு வாங்கினா ரெண்டு சோப்பு ஃப்ரீ கொடுக்குறோம். ரெண்டு ப்ராடக்ட்ஸ் இதுல எடுத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் லோஷன்ல எது வேணாலும் மாத்தி எடுத்துக்கலாம். ஷாம்புனா ஷாம்புல எது வேணாலும் மாத்தி எடுத்துக்கலாம். டைரக்டாவே பாக்குறோம் என்ன மாதிரி தயாரிக்கிறாங்க, எப்படி அவங்களோட குவாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி. நார்மலா டிடர்ஜென்ட்க்கு யூஸ் பண்ற மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் இது கிடையாது, இது சிந்தெட்டிக் ஃப்ராக்ரன்ஸ். இந்த ஃப்ராக்ரன்ஸும் ஸ்கின் பெனிஃபிட் கொடுக்கும். கெமிக்கல் இல்லாம எந்த ப்ராடக்ட்டுமே பண்ண முடியாது, அதுதான் ரியல். 95% நம்மளது ஆர்கானிக், பேலன்ஸ் 5% வந்து கெமிக்கல் வரும். இது வந்து ஆக்னி ஸ்கார்ஸ் நீமன் மின்ட் சோப்பு. உங்களுக்கு ஸ்கின்ல இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே இது கிளியர் பண்ணி கொடுக்கும். ஒரு ஃபேஷியல் வந்து நீங்க பார்லர்ல எடுக்கிறீங்க இல்லைங்களா, அதோட எஃபெக்டே இந்த மாஸ்க் கொடுக்கும். இப்போ வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஆயில் மட்டும் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரே ஹேர் ஆயிலே டேண்ட்ரஃப்கா இருக்கட்டும், ஹேர் ஃபாலா இருக்கட்டும், எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்கும். நிறைய பேருக்கு ஐப்ரோ க்ரோத் இருக்காது இல்லைங்களா, கண்டிப்பா கிடைக்கும். நமக்கு கஸ்டமர் வந்து யூஸ் பண்ணி அவங்களே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்னி சீரம், பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. வெளி வெயிலில் போகிறதுனால நிறைய பேருக்கு டேன் ஆகுது இல்லைங்களா, ஸோ இது ப்ளீச்சிங் பர்பஸ் பண்ணும் இந்த க்ரீம். பியர்ட் சீரம் ஜென்ஸுக்காக, ஒரு சிலருக்கு அங்கங்கே முடி வளரும், அங்கங்கே இருக்காது. ஸோ இது இந்த சீரம் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால நல்லாவே தாடி வளரும். இதில் ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது, இது கஸ்டமர் எனக்கு கால் பண்ணி கேட்டால் மட்டும்தான் நான் சொல்லுவேன், வீடியோவில் நான் ரிவீல் பண்ண மாட்டேன். ஸோ இது ஒரு மேஜிக் தான், இது வந்து நல்லா ஸ்கின்னை க்ளோ பண்ணும். இது கீ வித் பொமக்ரேனிக்கில் ரெடி பண்ண சொல்லு. விட்டமின் சி மெயினாக பிம்பிள்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, அவங்களுக்காகவே நம்ம இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் மேம், ஸ்கின் க்ளோக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லா சோப்புமே நம்மளது வந்து நேட்டிவ் இன்க்ரீடியன்ஸ் என்ன வச்சிருக்கோமோ அந்த இன்க்ரீடியன்ஸ் உள்ளே கண்டிப்பாக இருக்கும். மஞ்சிஸ்டாங்கிறது ஒரு ஹெர்பல், இந்த ஹெர்பலோட வேலையே ஸ்கின்னை ஒயிட்னிங் பண்ணுறது தான். டாங்கி மில்க்ல ஃபேஸ் வாஷ், டாங்கி மில்க் பாடி வாஷ்க்கும் ஷவர் ஜெல்க்கும் என்ன டிஃப்ரெண்டா, பாடி வாஷ் வந்து நம்ம பாடிக்கு ஃபேஸ் ஃபேஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஷவர் ஜெல்லோட பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஷாம்பு யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கால்பை வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கும், டேண்ட்ரஃப் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிடும். எவ்வளோ சோப் வெரைட்டிஸ் இருக்கும் மேம் நம்மக்கிட்ட வந்து 40+ இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பிராண்ட் நேம் போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் டை, ஹேர் டை 100% ஆர்கானிக், ஹோட்டல் லாட்ஜுக்கு போகிற சோப்ஸ், மினி சோப்ஸ் ரூம்ஸ்ல எல்லாம் வைப்பாங்கல்ல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோயம்புத்தூர். போன வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ், அதுவும் வந்து ரீசனபிளான ப்ரைஸில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சோப்பு ஷாம்பு ஃபேஸ் வாஷ் எல்லாமே தேவைப்படும், அதுவும் நல்ல ப்ராடக்ட்டு எங்கே கிடைக்கும், அந்த ப்ராடக்ட் நம்ம வாங்கினாலும் அதுக்கான ரிசல்ட் இருக்குமா நல்லா நம்ம யோசிப்போம். ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் கிட்டத்தட்ட 2000 மேலே ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன டீட்டெயில்ஸ் என்னன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க என்ன நேம்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்றீங்க? ரிஹாஸ் ஆர்கானிக்கா நம்ம பிராண்ட் நேம். ஓகேங்க. கம்பெனி நேம் வந்து ரிஹான் என்டர்பிரைசஸ். ஓகே ஓகே. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்றோம் மேம்? மேம் நம்ம சோப்ஸ் பண்றோம். சோப்ஸ்லயே 2 டைப்ஸ் ஆஃப் சோப் பண்ணிட்டு இருக்கோம். மெல்ட் அண்ட் போர் சொல்வாங்க, அது வந்து செமி ஆர்கானிக். கோல்ட் பிரஸ்ட் சோப் வந்து 100% ஆர்கானிக் சொல்வாங்க. ஓகே ஓகே. சோ ரெண்டு வகையான சோப் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மேம். சோப்ஸ் மட்டும் இல்லாம வேற என்னென்ன பண்றீங்க? ஷாம்பு பண்றோம், க்ரீம்ஸ் பண்றோம், ஹேர் ஆயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரம்ஸு, லிப் பாம்ஸு, க்ரீம்ஸு. மார்க்கெட்டில் கஸ்டமர் என்ன ப்ராடக்ட் எல்லாம் பார்க்குறாங்களோ அந்த மாதிரி எங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் அதையும் நம்ம பண்ணி கொடுக்கோம். ஓகே. இப்போ எதாவது ஆஃபர்ஸ் கொடுக்குறீங்களா? கண்டிப்பாக மேம். இப்போ ரம்ஜான் ஆஃபர் நம்ம போட்டிருக்கோம். ஓகே. ஸோ ரம்ஜான் ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா சோப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே 3+2. ஓ, மூணு சோப்பு வாங்கினா ரெண்டு சோப்பு ஃப்ரீ கொடுக்குறோம். ஓகே. சோ இல்ல என்ன மூணு வேணா எடுத்துக்கலாம்ங்களா? என்ன மூணு வேணாலும் எடுத்துக்கலாம். ஃப்ரீ குடுக்குறது எங்க சாய்ஸா? ஃப்ரீ குடுக்குறது மட்டும் நம்ம ஒரு சார்ட் வெச்சிருக்கோம், அதுல இருக்கிற சோப்ஸ் நீங்க எது வேணாலும் சாய்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சோ நீங்க வந்து மூணு சோப் வாங்குனா ரெண்டு சோப் ஃப்ரீ. ஓகே. வேற என்ன? மத்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2+1. ரெண்டு ப்ராடக்ட்ஸ் இதுல எடுத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட், அதாவது லோஷன்ல எது வேணாலும் மாத்தி எடுத்துக்கலாம், ஷாம்புனா ஷாம்புல எது வேணாலும் மாத்தி எடுத்துக்கலாம். ஸோ பட் ஷாம்புக்கு லோஷன் கொடுங்கன்னா அது வராது, ஏன்னா ப்ரைஸ் வேற மாறுது இல்லைங்களா. ஸோ அதனால ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸும் போயிட்டு இருக்கு. ஸோ நான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம ஷாப் எங்க லொகேட்டா இருக்கு மேம்? குனிமுத்தூர்
கோயம்புத்தூர் குனியமுத்தூர், அதாவது உக்கடத்துலேருந்து நீங்கள் பாலக்காடு மெயின் ரோடு போகும்போது குனியமுத்தூர் அன்னபூர்ணாக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேம் சொல்லியிருந்தாங்க மேனுஃபேக்சரிங் யூனிட் இங்கே தனியாகவே இருக்காது, நியர்பை தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரிங் யூனிட் போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஷாப்பில் வந்து கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரிஹாஸ் ஆர்கானிக்கால மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, அது வந்து நம்ம உங்கள்கிட்ட பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஐடியா எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா நிறைய பேர் நினைக்கிறது என்னென்னா மேனுஃபேக்சரிங் இருக்காது, மேபி வாங்கி சேல் பண்ணுவாங்களோ அப்படி கூட நினைப்பீங்க, பட் அப்படி இல்லை. நீங்கள் பாருங்கள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ரிஹாஸ் ஆர்கானிக்காவோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ சோப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரீபிராண்டிங் வேணும், உங்களோட பிராண்ட் நேம் போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி சோப்ஸு ஷாம்பூஸு ஃபேஸ் வாஷ் எல்லாம் வேணும் அப்படின்னா தாராளமாக அதுவும் பண்ணி கொடுக்குறாங்க. இல்லை இவங்களோட பிராண்ட்லேயே வேணும் அப்படின்னா கூட அதுவும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன்லேயே பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கூட அதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. மேம் வேறு என்னென்ன மாதிரியெல்லாம் நம்ம பண்ணுறோம் மேம்? நான் சோப்ஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஹேர் ஆயில், சீரம்ஸு, ஷாம்பு, ஓகே, க்ரீம்ஸு, ஓகேங்க, ஹேர் டை இப்போ புதுசாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இங்கே என்ன? இது ப்ரொடக்ஷன் யூனிட்டு. ஓகேங்க. இங்கே தான் சோப்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி அந்த மிஷினில் வந்து மெல்டிங் பண்ணுவோம். மெல்டிங் ப்ராசஸ் இங்கே நடக்கும். அங்கே நடக்கும். இப்போ பார்க்கலாமா மேம்? ஆ பார்க்கலாம் வாங்க. ஸோ இதில் தான் வந்து நம்ம சோப் மேனுஃபேக்சர். ஆமாம். இது இப்போ என்ன சோப் ரெடி ஆகிட்டு இருக்கு மேம்? ரெட் ஒயின். ரெட் ஒயின், ஓகே. ஸோ ரெட் ஒயின் சோப் இதுக்குள்ளே மெல்டிங் ஆகி அதில் எடுத்துருவோம், அதுக்கப்புறம் மோல்டில் ஊற்றுவாங்க. ஓகே ஒகே. ஸோ இது பாருங்கள் ரெட் ஒயின் ஹாட்டாக வருது. ம், ஹாட்டாக தான் வரும். அப்படி ஹாட்டாக தான் ஊற்றணும். ஓகே ஓகே. இல்லை ஆறிடுச்சுன்னா அது கெட்டியாகிடும். ஓகே ஓகே. ஸோ இது பாருங்கள் இந்த மாதிரி தான் நமக்கு சோப் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் மேம். என்னென்ன சோப்பு நேச்சுரல் இன்கிரிடியன்ஸ் இருக்கோ அது எல்லாமே இன்கிரிடியன்ஸ் போட்டு தான். ரியல் இன்கிரிடியன்ஸ். ரியல் இன்கிரிடியன்ஸ் தான். ஓகே. நம்ம வந்து பாத்தீங்கன்னா டைரக்டாவே பாக்குறோம் என்ன மாதிரி தயாரிக்கிறாங்க, எப்படி அவங்களோட குவாலிட்டி இருக்கு அப்படினு சொல்லி எல்லாமே நம்ம லைவா பார்த்துட்டு இருக்கோம். இங்க பாருங்க நான் ஆல்கஹாலிக் ரெட் ஒயின். ஓகே ஓகேங்க. ஓகே. சோ பாருங்க இது வந்து ஃப்ரேக்ரன்ஸ். ஃப்ரேக்ரன்ஸ் காங்களா? ஓகே. அதில் எல்லாமே அளவு செக் பண்ணி தான் போடுவீங்க. ஓகே. இந்த ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக ஒரு கெமிஸ்ட்ரால தான் பண்ண முடியும். ஓகே ஓகே ஓகே. இவர் வந்து எம்எஸ்சி கெமிஸ்ட். ஓகே. கெமிஸ்ட்ரால தான் இது கரெக்டாக பண்ண முடியும். வீட்டில் பண்ணுறவங்களால கரெக்டாக இது வந்து எல்லாமே அளவுக்கு ரேஷியோ எல்லாம் கரெக்டாக ஊற்றி பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் என்ன மேம்? மோல்டு ஊற்ற போகிறாங்க. சோப்பு மோல்டில் ஊற்ற போகிறாங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த ரெட் ஒயின் சோப்பு என்ன ரேஞ்ச் வருது மேம்? மேம் எம்ஆர்பி 140. ஓகே. இப்போ வந்து நம்மளோட சோப்ஸ் வந்து ஆஃபர்ஸ் இருக்குது. ஓகே ஓகே. ரீட்டைல் கஸ்டமர்ஸ்க்கு, ரீசெல்லர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெல்லர்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து அவங்களுக்கு மார்ஜின் வேரி ஆகும். ஸோ இப்போ பாருங்கள் போர் பண்ணுறாங்க ஒவ்வொரு மோல்டுலேயும். ஸ்மெல்லு நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்கு பாருங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ராக்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக டிடர்ஜென்ட்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் இது கிடையாது, இது சிந்தட்டிக் ஃப்ராக்ரன்ஸ். இது வந்து என்ன பண்ணுனா ஸ்கின்னுக்கும் பெனிஃபிட் கொடுக்கும், இந்த ஃப்ராக்ரன்ஸும் ஸ்கின்னை பெனிஃபிட் கொடுக்கும். ஓகே ஓகே. அந்த மாதிரியான ஃப்ராக்ரன்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணிட்டுருக்கோம். ஓகே. அதனால் நமக்கு எதுவும் எஃபெக்ட் ஆகாது. இது எப்படி மேம் ஆர்கானிக்னு சொல்ல முடியுமா இல்லை கெமிக்கல் மிக்சிங்கா? மேம் கெமிக்கல் இல்லாமல் எந்த ப்ராடக்ட்டுமே பண்ண முடியாது, அதுதான் ரியல். 95% நம்மளது ஆர்கானிக், பேலன்ஸ் 5% வந்து கெமிக்கல் வரும். ஓகே. அந்த ப்ரிசர்வேட்டிவ் அதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இதில் ஊற்றிட்டாங்க, இதுதான் இதோட ஃபினிஷ்டு ப்ராடக்ட். ஓகே. இந்த மாதிரி வரும். ஸோ இந்த சோப் தான். இது இப்போ ஒரு சோப் வாங்குறோம் அப்படின்னா எவ்வளோ நாள் வரும் மேம்? மேம் யூசேஜ் பொறுத்து, ஒரு சிலர் ஒரு நாளைக்கு 2 times குளிப்பாங்க, சில பேர் கரைச்சி விடுவாங்க. கரைச்சி விடுவாங்க.
இது வந்து சாஃப்ரான், ஆக்சுவலாக சாஃப்ரானும் ஆட் பண்ணுறோம். குங்குமப்பூ. ஓகே, எல்லாமே. எவ்வளோ சோப் வெரைட்டிஸ் இருக்கு மேம்? நம்மக்கிட்ட வந்து 40+ இருக்கு சோப். இல்லை, எங்ககிட்ட இல்லாத வெரைட்டிஸ் கூட கஸ்டமர் எனக்கு வேணும், இந்த வெரைட்டியில் வேணும்னு கேட்டால் அதையும் நம்ம பண்ணி கொடுப்பீங்க. ஸோ புதுசாக ஏதாவது கேட்டால் கூட அதை நீங்கள் பண்ணி கொடுத்துருவோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பிராண்டுக்கு போட்டு வச்சது தான் நாங்கள். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 40 பிராண்டுக்கு மேலே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், எங்கள் பிராண்ட் இல்லாமல். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு பிராண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட அதுவும் அவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் சோப் மேனுஃபேக்சரிங் பண்ணி பிராண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு சோப் வெரைட்டிஸும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் பிராண்ட் நேம் போட்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மேம். இது என்ன ப்ராடக்ட் மேம்? ஹேர் டை. ஹேர் டை 100% ஆர்கானிக். இது கலரில் இருக்காங்க. ஆ, உங்களுக்கு மருதாணி, அவுரி, ஓகே, தேங்காயுடைய தொட்டி, அதையெல்லாம் கரிச்சு போட்டு தான் இது வருது. ஃபுல் அண்ட் ஃபுல் இல்லைங்களா? கெமிக்கல் சுத்தமாக இது கிடையாது. ஸோ நார்மல் நம்ம கடையில் வாங்குற ஹேர் டை மாதிரி இல்லை? கிடையாது. இது எவ்வளோ நேரம் மேம் போட்டு யூஸ் பண்ணணும்? மேக்ஸிமம் ஹாஃப் அன் அவர். ஹாஃப் அன் அவர். ஓகே, 1 hour வச்சுருந்தா இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகே ஓகேங்க. ஏன்னா நார்மலாக நம்ம ஹேர் டை அப்படின்னாலே 5-10 minutes ரெடி பண்ணிடுவாங்க. ஆமாம், இது வந்து ஹாஃப் அன் அவர். பட் ஆனால் நோ கெமிக்கல்ஸ் இல்லை. நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைம் எடுத்து தான் ஒர்க் பண்ணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் லாட்ஜுக்கு போகிற சோப்ஸ், மினி சோப்ஸ். ஓ, ரூம்ஸில் எல்லாம் வைப்பாங்கல்ல? ஓ, இந்த சைஸில்? ஆமாம், இந்த சைஸில் எல்லா வேரியண்ட்லேயுமே போடுறோம். ஓகே, நான் என்ன நினச்சேன்னா நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, கட்டிங் போக பேலன்ஸ் பீஸோ? ஆஹா, இல்லை இல்லை, இது எல்லாமே லாட்ஜுக்கு போகிறது. ஓகே, அதை தனியாக எப்படி பார்க்க? நம்மக்கிட்ட ஹோட்டல்ஸ்லேயும் ஆர்டர் போடுவாங்க. ஓகே ஓகே ஓகே, சூப்பர். பார்த்துருப்பீங்க நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்லேயே பார்த்தீங்கன்னா லைவாக எப்படி எப்படி பண்ணுறாங்க, என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம ஷாப்புக்கு அடுத்து வந்திருக்கோம். ஸோ இப்போ ஒரு ஒரு ப்ராடக்டாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கலாம் மேம்? மேம், சோப்ஸில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இது வந்து ஆக்னி ஸ்கார்ஸ் நீமன் மின்ட் சோப்பு. ஓகேங்க, இது வந்து சிபி கோல்டு ப்ரெஸ்டு சோப்பு தான். ஓகே ஓகே ஓகே, உங்களுக்கு ஸ்கின்ல இருக்கிற ப்ராப்ளம் எல்லாமே இது கிளியர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் க்ளோயிங் சோப்பு. ஓகேங்க, இது வந்து நல்லா ஸ்கின்னை க்ளோ பண்ணும். இது கீ வித் பொமக்ரேனேட்ல ரெடி பண்ண சோப் இது. ஓகே, இது வந்து கோட் மில்க் சோப்பு. ஆல்ரெடி நம்மளோட எல்லா வீடியோஸ்லையுமே கஸ்டமர் பார்த்துருப்பாங்க. எல்லா வீடியோஸ்லையும் இதோட பெனிஃபிட்ஸும் நான் சொல்லியிருக்கேன். ஓகே ஓகே மேம். ஸோ எல்லா சோப்புமே நம்மளோட சோப்ஸ் ஸ்கின்னை வந்து ஒயிட்டனிங் பண்ணும். இது வந்து ரெட் வைன். ரெட் வைன் என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் மேம்? மேம், ஸ்கின் க்ளோக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபேர் காம்ப்ளெக்ஷனுக்கும் ஸ்கின் க்ளோக்கும். இப்போ எப்படி மேம் நம்ம ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் மேம். ஓகே, போட்ட உடனே கிடைக்காது, ஜஸ்ட் 1 month டைம் எடுக்கும். ஏன்னா நம்மளது எதுவுமே வந்து ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் கிடையாது. ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் தான் உடனே ரிசல்ட் தரும். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா FDA அப்ரூவல் பண்ண கெமிக்கல்ஸ். ஸோ கெமிக்கல்ஸே இல்லாமல் நம்ம சோப்பு பண்ண முடியாது. ஓகே, அடுத்து வந்து கோக்னட் மில்க்ல சோப் பண்ணியிருக்கோம். எல்லா சோப்புமே நம்மளது வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ், என்ன ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் என்ன வச்சிருக்கோமோ அந்த இன்க்ரீடியன்ஸ் உள்ளே கண்டிப்பாக இருக்கும். அது நீங்கள் லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம். ஓகேங்க, இது டாங்கி மில்க் சோப்பு. ஓகேங்க, டாங்கி மில்க்கு நாங்கள் டைரெக்டாக வாங்கி வெண்டர்கிட்ட இருந்து வாங்கி ஊற்றி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஹனி சோப் பார்க்கும்போதே தெரியுது எல்லாமே ரியலாக தான் யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஹனி சோப்ஸ் இதுவும் ஸ்கின்னை க்ளோ பண்ணும், கலர் காம்ப்ளெக்ஷன் கொடுக்கும். ப்ரீமியம் சாஃப்ரான் சோப் இது. ஓகேங்க, ரியல் சாஃப்ரான் வந்து நாங்கள் போட்டு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா ஃப்ராக்ரன்ஸை ஆட் பண்ணிடுறாங்க. ரியல் இன்க்ரீடியன்ஸ் இருக்காது, ஃப்ராக்ரன்ஸை ஆட் பண்ணிப்பாங்க. நம்ம ரியல் இன்க்ரீடியன்ஸ் இது வந்து மஞ்சிஸ்டா சோப்பு. மஞ்சிஸ்டாங்கிறது ஒரு ஹெர்பல். இந்த ஹெர்பலோட வேலையே ஸ்கின்னை ஒயிட்னிங் பண்ணுறது தான். அப்புறம் முல்தானி மட்டி. முல்தானி மட்டி பவுட்ராக பார்த்துருப்போம். எல்லாருமே பவுட்ரை உட்காந்து அரைச்சி தேய்ச்சி போட்டுட்டு இருக்க டைம் இல்லை இப்போ இருக்கிற காலகட்டங்களில். ஸோ அதை சோப்பாகவே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீமன் துளசி. அவகேடோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி சோப்பு. காஃபி எல்லாம் வந்து டேனை ரிமூவ் பண்ணும். ஓ, ரோஸ்ல சோப்பு. ஓகேங்க, அலோவேரா. அலோவேரா, காஃபி,
நலங்கு மாவுல சோப்பு. முல்தானி மட்டி சோப்ஸ் எல்லாம் எப்படி மேம், எல்லா ஏஜ் குரூப் யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம், எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸுக்கு வந்து நம்ம 3 இயர்ஸ்லேருந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பட் நெக்ஸ்ட் மந்த்து நம்ம பேபி ப்ராடக்ட்ஸும் லான்ச் பண்ண போகிறோம். கிட்ஸுக்கு மட்டும் தனியாக பண்ணலாம் அப்படின்னு லான்ச் பண்ண போகிறோம். பட் இது எல்லாமே 3 இயர்ஸ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 3 இயர்ஸ்லேருந்து கோட் மில்க்கு, டாங்கி மில்க்கு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டாங்கி மில்க்ல ஃபேஸ் வாஷ், டாங்கி இருக்கும், ஃபேஸ் வாஷ் எல்லாம் இருக்கும், சோப்பு மட்டும்தான் இருக்கும். ஆனால் நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டாங்கி மில்க்ல ஃபேஸ் வாஷ் வச்சிருக்கோம், டாங்கி மில்க்ல ஷாம்பு வச்சிருக்கோம், லோஷன் இருக்கு. அடுத்தது மேம் இது வந்து விட்டமின் சி, மெயினாக பிம்பிள்ஸ் எல்லாம் வருது இல்லைங்களா, அவங்களுக்காகவே நம்ம இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒயின்ல ஃபேஸ் வாஷ், ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இதில் இருக்கும், கன்ஃபார்மாக இருக்கும். அதுக்கப்புறம் மஞ்சிஸ்டால ஃபேஸ் வாஷ். ஓகே, இதெல்லாம் எப்படி மேம், பை டூ கெட் ஒன் ஃப்ரீ? பை டூ கெட் ஒன் ஃப்ரீ. ஓகே, ஃபேஸ் வாஷில் மிங்கிள் பண்ணி எடுத்துக்கலாம், ஒன்றே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 3 ஃபேஸ் வாஷ் நீங்கள் பிரித்து எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து கோட் மில்கில், கோட் மில்க் கோட் மில்க்லேயும் இருக்கு. சார்கோல் அதிகமாக இதை மென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே சார்கோல் தான் அதிகமாக கேட்பாங்க. இது உப்டான்ல ஃபேஸ் வாஷ். இது என்னது மேம், எப்படி சோப்பில் எப்படி நலங்கு மாவு ஒரு பர்பஸ் எல்லா மாவும் மிக்ஸ் பண்ணி மஞ்சள் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வருதோ, அது மாதிரி இதுவும் எல்லா ஹெர்பல்ஸும் மிக்ஸ் பண்ணி வரும் உப்டான். சரி பாருங்கள், இது வந்து புதுசாக இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும், பட் வந்து டைம் எடுத்து கிடைக்கும். ஏன்னா ஆர்கானிக் அப்படிங்கிறதுனால நமக்கு பார்த்தீங்கன்னா டைம் எடுத்து கிடைக்கும். இதெல்லாம் என்னதுமா, இதில் டாங்கி மில்கில் பாடி வாஷ், பாடி வாஷ் கூட இருக்கு. ஆமாம், ஆக்சுவலாக இது முன்னாடி நம்மக்கிட்டே இல்லை, ஒரு டாக்டர் வந்து கேட்டதுனால நம்ம அவங்களுக்காக ஸ்பெசிஃபிக்காக போட்டோம். அதுக்கப்புறம் கஸ்டமர் நிறையா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோப்புக்கு பதிலாக இது கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சோப்னா நம்ம ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டோம்னா அது வெட்டாயிடும் இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஈஸியாக நம்ம கேரி பண்ணிக்கலாம். கோட் மில்க் ஷவர் ஜெல், பாடி வாஷ்க்கும் ஷவர் ஜெல்க்கும் என்ன டிஃப்ரெண்டாக, பாடி வாஷ் வந்து நம்ம பாடிக்கு ஃபேஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், பட் ஷவர் ஜெல்லோட பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஹேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஷாம்புவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மல்டி பர்பஸ். இதுலயும் ஆஃபர் இருக்கு எல்லாமே லிப் பாம் தவிர எல்லாமே ஆஃபர் இருக்கு ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வெளியே இப்போ பொல்யூஷன்ல போறாங்க அதிகமா ஹேர் ஆயில் யூஸ் பண்றதுனால டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இப்போ அதிகமா இருக்கு ஸோ நம்மளோட ஷாம்பு யூஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்கால்ப வந்து நல்லா கிளீனா வச்சுக்கும் டேண்ட்ரஃப் எல்லாத்தையும் கிளிய
இப்போ ஸ்கின்னோட இப்போ நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வருது இல்லைங்களா. பிம்பிள்ஸ் எதனால் வருதுன்னா போர்ஸ் ஓப்பனாக இருக்கும். போர்ஸ் ஓப்பனாக இருந்தாவே நமக்கு அந்த டெட் செல்ஸ் எல்லாம் போய் தங்கிட்டு தான் பிம்பிள்ஸ் வருது. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா அந்த போர்ஸை மினிமைஸ் பண்ணி கொடுக்கும், ஸ்கின்னை நல்லா க்ளோஸ் பண்ணி ஷைனிங்காகவும் வச்சுக்கும். அந்த பர்பஸ் தான் இது. அப்புறம் இப்போ சம்மருக்கு மெயினா சன்ஸ்கிரீன் லோஷன் இருக்கவே முடியாது, இது இல்லாம நம்மளால இப்ப வெளியவே போக முடியாது அடிக்கிற வெயிலுக்கு. சோ சன்ஸ்கிரீன் லோஷன் யூஸ் பண்ணிட்டு வெளியே போனோம்னா ஸ்கின் டேன் ஆகாம நம்ம பாதுகாத்துக்கலாம். சோ அதுல 50 ml இருக்கு, 100 ml இருக்கு, ரெண்டு பேக்கேஜிங்கா இருக்கு. அடுத்து ரெட் வைன் பாடி லோஷன். இப்போ பாடி லோஷன் நம்ம என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம குளிச்சுட்டு வந்தது ஸ்கின் நல்லா ட்ரை ஆகிடுது இல்லைங்களா. ஸோ நம்ம பாடி லோஷன் அப்ளை பண்ணுறதுனால ஸ்கின்னை நம்ம எப்போவுமே மாய்ஸ்சராக வச்சுக்கலாம். அதில் ரெட் வைன்லேயே இருக்குது ஷியா பட்டர். ஷியா பட்டர் இது குழந்தைங்களுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எங்களோட மிராக்கிள் ஹெர்பல் ஹேர் ஆயில். ஆக்சுவலாக இது இதில் ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது, இது கஸ்டமர் எனக்கு கால் பண்ணி கேட்டால் மட்டும்தான் நான் சொல்லுவேன், வீடியோவில் நான் ரிவீல் பண்ண மாட்டேன். ஸோ இது ஒரு மேஜிக் தான். ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆகுது, இந்த பூச்சிக்கடி வண்டுக்கடிங்கிற மாதிரியெல்லாம் வந்து நிறைய ஹேர் ஃபால் ஆகிடுது. அவங்களுக்குலாம் இது யூஸ் பண்ணனா ஒரு பாட்டிலுக்கு ரெண்டாவது பாட்டில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கன்ஃபார்மாக ரிசல்ட் தெரியும். எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தலையிலெல்லாம் சொட்டை ஆயிடுச்சு, பட் இது யூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ பேபி ஹேர் வளர ஆரம்பிச்சிருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ஃபுல்லாக வளரும் நான் சொல்ல விரும்பலை, பட் அவங்க தலையில் கூட லைட்டாக பேபி ஹேர் வளருதுன்னா இப்போ நம்ம வந்து இப்போவே நம்ம பாதுகாத்துக்கலாம்.
இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி. ஓகே, இது வந்து மல்டி ஹெர்பல் ஹேர் ஆயில். ஆக்சுவலாக இதில் நிறைய ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். இன்க்ரீடியன்ஸு ஆமாம், ஆக்சுவலாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்ப்ஸ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற ஹெர்ப்ஸ் சொல்லணுன்னா அவ்வளோ இருக்குது. ஆக்சுவலாக இதுவும் நல்ல ஹேர் க்ரோத் கொடுக்கும். ஸோ இப்போ வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஹேர் ஆயில் மட்டும்தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஒரே ஹேர் ஆயிலையே டேண்ட்ரஃப்காக இருக்கட்டும், ஹேர் ஃபாலாக இருக்கட்டும், எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்கும். ஆன்லைன் பண்ணிட்டு இருக்கோம் மேம். ஆன்லைன் தான் எனக்கு மெயின். சிங்கிள் பீஸ்னாலும் பண்ணுவீங்க? சிங்கிள் பீஸ்னாலும் பண்ணுவோம். இப்போ பிக்மெண்டேஷன் சீரம், ஹைப்பர் பிக்மெண்டேஷன். இப்போ நிறைய பேருக்கு பிக்மெண்ட் வருது இல்லைங்களா, அந்த பிக்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூக்கு மேலே அதிகமாக வரும், இந்த இடத்துல அதிகமாக வரும். அவங்களுக்குலாம் இது யூஸ் பண்ணனா இதுலேயே ஒரு சீக்ரெட் ஃப்ளவர் வச்சுருக்கோம். அந்த ஃப்ளவரோட நேமும் நான் சொல்ல மாட்டேன், பட் இதுலேயே ஒரு சீக்ரெட் ஃப்ளவர் இருக்குது. அது அது நாங்கள் இதில் இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ரிசல்ட் இன்னும் பெட்டராக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்னி சீரம், பிம்பிள்ஸ் இருக்கிறவங்களுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா குங்குமாதி சீரம். குங்குமாதி சீரம் தெரியும் நிறைய. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கின் க்ளோக்கு கலருக்காகவும் யூஸ் பண்ணுவாங்க. சீரம்ஸ் வந்து நைட்டு நம்ம தூங்கும் போது அப்ளை பண்ணி படுத்துட்டு மார்னிங் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணால் ஸ்கின் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதில் வந்து ரெட் ஒயினில் சீரம், இது வந்து வாட்டர் பேஸ்டு. மார்னிங் கூட நம்ம அப்ளை பண்ணி இதுக்கு மேலே க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு பவுடர் மேலே போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் ஸ்கின்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கும், க்ளோவாக வச்சுருக்கும். அடுத்தது ஹேர் க்ரோத் சீரம். இப்போது ஹேர் ஷைனிங்காக தான் சீரம் யூஸ் பண்ணுவாங்க எல்லாருமே. பட் நம்ம எதுக்கு க்ரோத்துக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இதை வந்து ஸ்கால்ப்லேயும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். மற்ற சீரம்ஸ் எல்லாம் நீங்கள் ஹேரில் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சீரமோட ஸ்பெஷலே வந்து நம்ம ஸ்கால்ப்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம், ஃபுல்லாக நல்ல க்ரோத் கொடுக்கும். அதுக்கப்புறம் பியர்டு, பியர்ட் சீரம் ஜென்ஸுக்காக. ஒரு சிலருக்கு அங்கங்கே முடி வளரும், அங்கங்கே இருக்காது. ஸோ இது இந்த சீரம் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால நல்லாவே தாடி வளரும். ஆப்பிள் சைடர் வினிகர் ஷாம்பு, இது வந்து ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக வச்சுக்கும். ஹெர்பல் ஷாம்பு 33 ஹெர்ப்ஸ் இதில் இருக்கு. ரியலாகவே ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஷீகக்கால ஷாம்பு, ஷாம்பு யூஸ் பண்ணுறோம். இது வெட்டி வேறு. ஸோ இப்போ இந்த சம்மருக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஸ்கால்பை கூலிங்காக வச்சுருக்கும். எக் ஒயிட் வித் சில்க் ப்ரோட்டீன் ஷாம்பு, சில்கியாக இருக்கும். இதோட காம்போவாக கண்டிஷ்னரும் இருக்கு. அலோவேரா ஷாம்பு, மோஸ்ட்லி கஸ்டமர்ஸ் அதிகமாக வாங்கக்கூடியது அலோவேரா தான். நல்ல இந்த அலோவேரா யூஸ் பண்ணி நம்மளோட ஹேர் எல்லாம் ஆமா இன்னும் நமக்கு பை 2 கெட் 1 ஃப்ரீ. ஆமா, ஓகே. எக் ஒயிட் வித் தி இதுல கண்டிஷனர், ஓகே. சோ நம்ம வந்து ஷாம்பு பார்த்தோம் இல்லையா, அதுலயே வந்து கண்டிஷனரும் இருக்கு. சோ வந்து உங்களுக்கு இந்த ரெண்டுமே வேணும் அப்படினா நீங்க வாங்கிக்கலாம். இது ஆனியன் ஷாம்பு, ஆனியன் ஷாம்பு. ஓ, நிறைய பேர் கேக்குறீங்க. ஆமா, இது ஹைபிஸ்கஸ். ஓகே, இது வந்து அலோவேரா. இது எவ்வளவு குவாண்டிட்டி மேம்? 500 ml. சோ பிரைசிங் எல்லாம் எப்படி இருக்கும் மேம்? மேம் ரீசனபிளா இருக்கும். நான் பிரைஸ் வந்து இப்போ ஆஃபர் போட்டிருக்கறனால MRP ல தான் சேல் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை எனக்கு ஆஃபரில் வேணாம், எனக்கு சிங்கிள் பீஸ் மட்டும் கொடுங்கன்னு கேட்டால் அதுக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்து நம்ம குக் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்தது லிப்பாம். லிப்பாம் க்ரீம்ஸ், இது வந்து பிங்க் கிளே, ஃப்ரெஞ்ச் பிங்க் கிளே. இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இது வந்து மாஸ்க். இது ஆக்சுவலாக நீங்கள் ஃபேஷியல், ஒரு ஃபேஷியல் வந்து நீங்கள் பார்லரில் எடுக்கிறீங்க இல்லைங்களா, அதோட எஃபெக்டே இந்த மாஸ்க் கொடுக்கும். நீங்கள் 20 minutes அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் இது கொடுக்கும். ஃப்ரெஞ்ச் க்ரீன், க்ரீன் கிளே. ஓகே, பிங்க் கிளே, இது க்ரீன் கிளே, ரெண்டு டைப் ஆஃப் மாஸ்க் இருக்குது. இது வந்து என்னென்னா ஃப்ரெஞ்ச் அவங்களோட ஒரு வகையான மண் களிமண், அதை வச்சு தான் நம்ம மாஸ்க். இது ரெண்டுமே அதுதான், அந்த மண்ணை வச்சு தான் நம்ம வந்து மாஸ்க் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து ரெட் ஒயின் வித் சாஃப்ரான் ஜெல். ஜெல்லிலேயே ரெட் ஒயினும் சாஃப்ரானும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம், ஸ்கின்ன நல்லா க்ளோ கொடுக்கும். க்ரீம் நிறைய பேருக்கு செட் ஆகாது, ஸோ அவங்க ஜெல் யூஸ் பண்ணலாம். இது வெறும் ரெட் ஒயினில் மட்டும் நைட் ஜெல், நைட் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆன்டி ஆக்னி ஜெல்.
பிம்பிள்ஸ்க்காக யூஸ் பண்ணுறது. பிக்மெண்டேஷன் கில்லரில் ஓகேங்க க்ரீம், இதில் சோப்பும் நம்மக்கிட்ட இருக்குது, பிக்மெண்டேஷன் கில்லர் சோப்பு இருக்குது நம்மக்கிட்ட. ஆமாம், சீரம் க்ரீம் சோப்பு இந்த மூணு பிக்மெண்டேஷனுக்குன்னு மூணு வச்சுருக்கோம். டாங்கி மில்க்ல க்ரீம், ஆமாம் டாங்கி மில்க்ல க்ரீம் சோப்பு பார்த்தோம் இல்லைங்களா. இது வந்து நல்ல ஸ்கின்னை மாய்ஸ்சராக வச்சுக்கும், கலரும் கொடுக்கும். தென் நம்மளோட பியூட்டி க்ரீம் ஸ்கின் வைட்டனிங்காக அதிகமாக போகிறது. ஸோ இது எவ்வளோ போட்டாலும் எங்களுக்கு டக்குன்னு காலியாகிடும். அப்படியே நம்ம கிட்ட இவ்வளோ டைப்ஸ் இருக்கு. அடுத்தது என்ன பார்க்கறோமா? அவகேடோல டே க்ரீம் இது. ஓகே, இது டேயில யூஸ் பண்ணதோ இது, இதுல SPF இருக்கு. சோ சன் ப்ரொடக்ஷனும் இதுல கிடைச்சிரும். ஓகே, பிளஸ் அதோட நைட் க்ரீம் இது, அவகேடோட நைட் க்ரீம். அப்புறம் ஒயிட்னிங் டேன் ரிமூவல் க்ரீம். இப்போ வெயிலில் போறதுனால நிறைய பேருக்கு டேன் ஆகுது இல்லைங்களா. ஸோ இது ப்ளீச்சிங் பர்பஸ் பண்ணும் இந்த க்ரீம். நைட் க்ரீம் இது, நைட் க்ரீம் நார்மல் நைட் க்ரீம். இது மேஜிக்கல் ஸ்கின் க்ளோ ஸ்க்ரப். ஒரு சீக்ரெட் ப்ராடக்ட். ஆமாம், ஸ்க்ரப்பில் ஒரே ஒரு வெரி இம்பார்ட்டன்ட். ஐப்ரோ சீரம், நிறைய பேருக்கு ஐப்ரோ க்ரோத் இருக்காது இல்லைங்களா. க்ரோத் கிடைக்குமா மேம்? கண்டிப்பாக கிடைக்கும். நமக்கு கஸ்டமர் வந்து யூஸ் பண்ணி அவங்களே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் பெட்டர் இருக்கும். இது 240 வரும். ஓகே மேம். இது லிப் சீரம். லிப்ஸ் வந்து ரொம்ப பிக்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அவங்களுக்கு. ஆமாம், அதெல்லாமே ரிமூவ் பண்ணும். இது வந்து அண்டர் ஐ சீரம், நிறைய பேருக்கு அண்டர் ஐ டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு க்ரீமும் இருக்குது சீரம் இருக்குது. இது மாஸ்க் மாதிரி நம்ம அப்ளை பண்ணுறது தான், பவுடர் பேஸில் இருக்கும். ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம 20 மினிட்ஸ் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். அண்டர் ஐ சீரம் பார்த்தோம் இல்லைங்களா, அண்டர் ஐ க்ரீம். நெக்ஸ்ட்டு அலோவேரா ஜெல், இது பிளைன் ஜெல். இது நம்ம ஹேருக்கு ஸ்கின்னுக்கு டபுள் பர்பஸ், ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே பார்த்துருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரம்ஜான் ஸ்பெஷல் ஆஃபராக கொடுத்துட்ருக்காங்க. ரம்ஜான் மேலே இந்த ஆஃபர் கிடைக்காது இல்லைங்களா மேம்? இந்த பேட்ச் இருக்கிற வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கும். மக்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்தே ஆஃபர் கண்டினியூ பண்ணலாமாங்கிறத நாங்கள் யோசிப்போம். ஸோ சிங்கிள் ப்ராடக்ட் கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக நீங்கள் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஆன்லைனில் வேர்ல்டு வைட் எங்கே இருந்தாலுமே நீங்கள் வாங்கிக்கலாங்க. ரீபிராண்டிங்க்கும் இருக்கு இல்லைங்களா? இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ரீபிராண்டிங் பார்க்குறீங்க அப்படின்னா கூட அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் பர்சனலுக்காகட்டும் இல்லை உங்கள் பிஸ்னஸ்க்காகட்டும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் லைக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.